யுவர் டைம் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் டு ஷேர் சம்திங் அபவுட் ஃபுட். நம்ம வந்து நான் யாரு, நான் வந்து அனுராதா, நான் வந்து ரேவதி, நான் வந்து நம்ம நம்மளோட சர்வ நம்ம பேரை வச்சு சொல்கிறோம். ஆனால் யோகாவில் வந்து வி டோன்ட் கால் அவர் செல்ஃப் எஸ் அ பர்சன் just like that, but we are made of many layers. The layer la seethu da namba vandu ipdi or person ah namba nikkrom. We are made out of 5 layers nu solluvanga. 5 layers la 5 koshas nu solluvanga. Okay, there are 5 koshas of 5 layers. So the first layer itself, the outer layer, is called Annamaya Kosha. Kosha na layer. Then second one will be Pranamaya Kosha. Then Manomaya Kosha. Then Vijnanamaya Kosha. And last one is ஆனந்தமய கோஷம். See, the purpose is to, from one layer you want to travel to the next, you want to penetrate, 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 until there is a point you penetrate and realize your soul, which is in ஆனந்தமய கோஷம். ஒரு லேயர் தாண்டி 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 ஒரு கட்டத்தில் ஆனந்தமய கோஷால தான் நம்மளோட ஆன்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை ரியலைஸ் பண்றதுக்கு தான் நம்ம இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டோம். ஆனா ஃபர்ஸ்ட் லேயர் இட்செல்ஃப், லெட்ஸ் சே மை பர்பஸ் இஸ் டு டிராவல் வித்இன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மை சோல், பட் த ஃபர்ஸ்ட் லேயர் இட்செல்ஃப் இஸ் நாட் டேக்கன் கேர் ஆஃப். ஹவ் எம் ஐ கோயிங் டு டிராவல் வித்இன் தி பிராணமய கோஷனா என்ன சொல்லுங்க, நம்மளோட எனர்ஜி. When you are with some people, with someone, with a guru, with a mahan, or you go to a குரு சமாதி, யூ கேன் ரியலி ஃபீல் த எனர்ஜி. நம்ம சொல்றதுல இவங்க கூட இருந்தாலும் எனக்கு ஹீலிங்காக ஃபீல் பண்ணுது, இந்த சமாதிக்கு போனால் எனக்கு அமைதியாக ஃபீல் பண்ணுது, இதெல்லாம் என்ன, த எனர்ஜி இன் த பிளேஸ். தென் கோஸ் டு யோர், இந்த எனர்ஜி நல்லா இருக்கும் போது தான் யூ கேன் கோ டீப்பர் இன் டு யோர் மைண்ட். வி சே மை மைண்ட் இஸ் காம், நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன், என் மைண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கு. நான் காமாக இருக்கேன் எப்போ நான் சொல்றேனோ அப்பயே வந்து ஆக்சுவலி மைண்ட் வந்து காமாக இல்லை, ஏதோ ஒரு விஷயம் உள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ ஒன்லி வென் யுவர் எனர்ஜி இஸ் குட், தென் யூ கேன் காம் யுவர் மைண்ட் டவுன். காம்னா தேர் இஸ் நோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் யுவர் மைண்ட். இதெல்லாம் தாண்டி தான் அடுத்த அடுத்த லேயர். இது வந்து நம்மளோட இன்ட்யூஷன் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்து தான் கடைசியாக நம்மளோட சோலை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும். இதெல்லாம் போடணும்னா முதல்ல ஃபர்ஸ்ட் லேயர் கரெக்டாக இருக்கணுமா இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் லேயர் என்ன, அன்னமய கோஷம். அன்னமய கோஷம்னா இதுல நம்மளுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டாங்க. அன்னானா என்ன, அன்னானா ஃபுட். The layer which is made out of food. We are this body, this first layer is made out of food. So நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுவாதான் நீங்க இருப்பீங்க. யோகால வந்து நீங்க பாத்தீங்கன்னா பழைய பழைய ஸ்கிரிப்சர்ல எல்லாம் எதுலையுமே பி வெஜிடேரியன் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப உள்ள குரு மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க, வள்ளலார் வந்து ஜீவகாருண்யம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஆனா பழைய ஸ்கிரிப்சர்ல யாரும் வந்து நீங்க வெஜிடேரியன் இருங்கன்னு சொன்னதில்லை. ஆனா என்ன நம்ம யோகா சுத்ராஸ்ல என்ன எழுதியிருக்கு, 8 limbs of யோகால, 8 limbs of யோகால யாமா, இதெல்லாம் தான் ஸ்டேஜஸ் ஆஃப் யோகா. யாமா நியாமா ஆசனா பிரணயமா பிரத்யாஹார தாரணா தியான சமாதி. யாமால யாமா நியமா இஸ் நிலை நிலை முருணி, த கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ் தட் வி ஹேவ் டு ஃபாலோ. யாமால ஃபர்ஸ்ட் இதே என்னது, அஹிம்சா, நான் இன்ஜரி அண்ட் நான் வயலன்ஸ். அப்ப அதுல சொல்லிட்டாங்க தானே நீங்க வெஜிடேரியனா இருக்கணும்னு, நேரா நீங்க வெஜிடேரியனா இருக்கணும்னு சொல்லல. ஆனா நான் இன்ஜரி நான் வயலன்ஸ்னா யூ ஹேவ் டு பி வெஜிடேரியன். இன்னொருத்தவங்களோட உயிர் கொண்டு நம்ம உயிர் வாழ்றோமா, அதுதான் வந்து
அவங்களை என்ன முதல்ல பண்றாங்க, அவங்க அம்மா கிட்டேருந்து அவங்க அப்பா கிட்டேருந்து அவங்க பிள்ளைங்கிட்டேருந்து பிரிச்சு அழுவ வச்சு கோவப்பட வச்சு பிரிச்சு கொண்டுட்டு வந்து அவங்கள வெட்டி என்னென்னமோ நம்மளுக்கு செஞ்சு ஸ்டீம் பண்ணி பக்கர் பண்ணி என்னென்னமோ பண்ணி நம்ம பிளேட்ல எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்மளும் மனசாட்சி இல்லாம அவங்கள உள்ள கொண்டுட்டு போய் சேர்த்துடணும். உள்ள கொண்டுட்டு போனோன்னே அவங்க அழுந்த அவங்க கவலைப்பட்ட அவங்க கோவப்பட்ட எல்லா எனர்ஜியும் தான் நம்ம உள்ள நம்ம கொண்டுட்டு போறோம். So that energy is what will be with you. So if you want to correct this first layer, you have to, I'm not propagating being vegetarian directly, but indirectly, as I am asking you to practice ahimsa, I am asking you to be vegetarian. Okay? நேரா சொல்ல இன்டைரக்ட்லியா நான் உங்களை வந்து சி யூ வில் சி அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் யுவர் செல்ஃப் த மூமெண்ட் யூ பிகம் வெஜிடேரியன். இன் எஸ்பெஷலி எனர்ஜி வைஸ் யூ வில் ஃபீல் டோட்டலி டிஃப்ரெண்ட். த லைட்டர் யுவர் ஃபுட் இஸ் த லைட்டர் யுவர் மைண்ட் வில் பிகம் ஆல்சோ. தென் ஓகே, சாப்பாடு நான் இன்னைக்குலேருந்து வெஜிடேரியனாக ஆயிட்டேன், ஆனால் சாப்பாடு எத்தனை மணிலேருந்து நான் எத்தனை மணி வரைக்கும் சாப்பிடுறது? இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குல்ல, தீஸ் ஒர்க்ஸ். இங்க வந்து உள்ள நமக்குள்ள வயிற்றுக்குள்ள அக்னி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஃபயர், டைஜஸ்டிவ் ஃபயர், அக்னி சொல்லுவாங்க. இந்த ஃபயர் ஒர்க்ஸ் அலைன் வித் தி ஃபயர் அவுட்சைட் ஆர் சன் அவுட்சைட். சன் எப்ப ரைஸ் பண்ணுது? 7 மணிக்கு ரைஸ் பண்ணிட்டு 7 மணிக்கு செட் பண்ணிருது. ஸோ இவங்களும் வந்து வயிற்றுல உள்ள டைஜஸ்டிவ் சிஸ்டமும் வந்து ஸ்டார்ட் ஒர்க்கிங் அட் 7 o'clock, அண்ட் it will go to slowly go to sleep at 7 o'clock also. இது சொல்றாங்கல, in the morning you have to eat like a king, அப்புறம் லஞ்ச் வந்து நார்மல் பர்சன், அப்புறம் சாயங்காலம் வந்து பெக்கர் மாதிரி. அது ஆக்சுவலி தப்பு. காலையில வந்து you still have to take light food because sun வந்து இன்னும் அவ்வளோ மேலே போலியே. So digestion அந்த அளவுக்கு ஆப்டிமலா ஒர்க் பண்ணாது. மத்தியானத்துக்கு மேல இந்த 11 மணிக்கு மேல தான் நம்மளோட டைஜஷன் will be good. So heavy food you have to take in the afternoon. Morning you take very light food. And then in the digestion செய்யறவங்க யாரு சொன்னா, அவங்க பேரு அக்னி. இந்த அக்னி தான் வந்து இங்க உள்ள பிராணா, இங்க உள்ள எனர்ஜி தான் does the work of digestion. It also helps for your elimination. It also helps for your குண்டலினி அவேக்கனிங். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் ஃபார் யோர் ஹீலிங். ஓகே, நம்ம உடம்புல உள்ள எல்லா ஹீலிங்க்கும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. இவ்வளோ வேலை இவங்களால ஒரே நேரத்தில் செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. இவங்க ஒரு நேரத்தில் ஒரே ஒரு வேலை தான் செய்வாங்க. நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரே வேலை சாப்பிட்றதுன்னா டைஜஷன்னா, அவங்க அரைச்சி 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 அரைச்சியே டயர்ட் ஆகிடுவாங்க. எந்த ஹீலிங்கும் அவங்களால செய்ய முடியாது. எந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிப்பும் அவங்க ஹெல்ப் பண்ண. அதனால்தான் ஃபுல்லாக டைஜஷன் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆக்சுவலி இல்லை பீக்குறாங்க, லப்பஞ்சாம் குடிக்கும். லப்பஞ்சாம் எவ்ரி திங் டு பி சென்ட் அன்டில் யோர் எலிமினேஷன் சிஸ்டம். ஸோ லேபேக்கூறா ஒரு 2.5 மணி. ஓகே, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆக்சுவலி பிரெயின், அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் பண்ணமா இல்லையா, டைஜஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதெல்லாம் வந்து பிரெயின் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஹோமோன்லாம் சென்ட் பண்ணிட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க் பண்ண வச்சுட்டு பிரெயின் வில் பி ஒர்க்கிங். ஸோ இட் நீட்ஸ் சம் டைம் ஃபார் இட் டு ரெஸ்ட். லெட்ஸ் சே ஐ டேக் மை மீல் அட் 10:30 அட் நைட். ஸோ அது எத்தனை மணி வரைக்கும் வேலை செஞ்சிருக்கோம்? காலையில 6:30 வரைக்கும் வேலை செஞ்சிருக்கிறோம். 6:30 தான் அது அப்பா ஏற்றும் என்ன தூங்கலாம்னு தூங்க போவோம், அலாம் சத்தம் கேட்கும், எந்திரிச்சு நம்ம உட்காந்துடும். So that's why when you take heavy meal at night, until the next when you wake up the next morning, you still feel very, very tired. You don't feel like you have rested at all. So that's why finishing your meal early is very important. Then let's say 2:30 6:30 சாப்பிட்டா 2:30 டைஜஷன் முடியும்.
ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க, your brain will go to rest, at that time this prana will start doing its healing work. அந்த நேரத்துல any health issues at all that you have, see இது வந்து எந்த அளவுக்கு இது உண்மைன்னு தெரியல, பட் ஐ ஹவ் ஈவன் ரெட் சம் ரிசர்ச் பேப்பர்ஸ் சேயிங் தட் நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்ம கேன்சர் செல்லாம் வந்து இந்த மியூட்டேஷன் தானே, மியூட்டேஷன் ஆஃப் அவர் த செல்ஸ் இன் அவர் பாடி, இட் வில் ஈவன் ஸ்டார்ட் ஈட்டிங் அப் ஆல் தீஸ் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி விச் இஸ் நாட் நீடட். எது எதெல்லாம் வந்து ரிப்பேர் தேவைப்படுதோ, எது எதெல்லாம் ரோசாக ஆயிடுச்சோ, இட் வில் ஸ்டார்ட் டூவிங் த ஹீலிங் ஒர்க். பர்சனலி இது வந்து என்னோட வெரி ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இன்ஜரி இருக்கும்போது எனக்கு இடையில வந்து ஒரு ரெண்டு பெரிய இன்ஜரி வந்து இருந்துச்சு, நீ இன்ஜரி என்னமோ செஞ்சு நல்லா வந்தது. ஒன்லி ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிசிங் இந்த ஃபாஸ்டிங், இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், மை இன்ஜரி ஸ்டார்டட் ஹீலிங். தி ஹீலிங் ஐ வில் டெடிகேட் அ லாட் டு மை த ஃபாஸ்டிங்கோட ப்ராக்டிஸ். ஸோ உங்களோட ஹோமோனல் இம்பேலன்சஸாக இருக்கட்டும், எனி ஹெல்த் இஷ்யூ தட் யூ ஆர் கோயிங் த்ரூ mentally, physically, emotionally, during this time, this period, healing will start happening. Then, in the morning, so, நீங்க வந்து டுவர்ஸ்துங்காக இருந்து healing starts happening. So, நீங்க ஒரு 6 மணி நேரம் பாடிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா, ஒரு 8-9 மணி வரைக்கும் கொடுத்தீங்கன்னா, அது நல்லபடியாக எல்லா ஹீலிங் எல்லா வேலையும் செஞ்சுட்டு, then you start eating, you will feel good. If you have constipation issues and all, these will help your constipation issues also. ena correct ah fulla ella elimination varaikum send pandrathukku adukku time vandu irukum. Then kaalaiyila idu vandu nariya per engitta juicing pathi na daily post pandradhala nariya per engitta ketanaala I will share about juicing in the morning. One of the okay the elimination system varaikum anapirichu adha nalla detox out eliminate out pandrathukku two a few things will be very helpful. One is pusinika juice, another one is celery juice. These two are very powerful detox pandra vegetables. Pusinika juice vandu nalla illainu nanichu kudikadhu, nalla odambu nalla irnonu nanichi kudinga. Enna celery kudichittu vaandi eduthengala engitta call pannu sonnanga, so andha maadhiri nanikkama அதோட தோலெல்லாம் சீவிட்டு அதோட பிஜியெல்லாம் பர்ன் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி அது நல்லா தான் இருக்கும். சம்டைம்ஸ் பிஜி தோலெல்லாம் வச்சுருந்தா கசகிறது. ஸோ அதெல்லாம் பர்ன் பண்ணிட்டு யூ கேன் ஆட் இஞ்சி, யூ கேன் ஆட் ஆப்பிள், கிரீன் ஆப்பிள் அண்ட் யூ ஜூஸ் இட், யூ ட்ரிங்க் இட் த மார்னிங். தென் யூ கீவ் யுவர் பாடி அனதர் 2 hours. லெட்ஸே காலையில் 7 மணிக்கா 8 மணிக்கா நீங்கள் வந்து டியூரிங் யோ இந்த நேரத்தில் வந்து ஹீலிங் வில் ஸ்டில் ஹேப்பன். 8 மணிக்கு நீங்கள் உங்களோட பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் லெட் இட் ஹெல்ப் த, இது வந்து ஒரு உள்ளே போயிட்டு ஒரு க்ளோராக்ஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சுச்சி பண்ணி எல்லாத்தையும் வெளியாகிறதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு நீங்கள் உங்களோட மீலை சாப்பிட்டீங்கன்னா யோ டைஜஷன் வில் பி வெரி வெரி குட். யூ ட்ரை அண்ட் தென் ஒன் ஃப்ரம் ஒன் மீல் டு அனாவது நம்ம வந்து எவ்வளோ நேரம் சொன்னால் ஆக்சுவலி இப்போ கூட 15 நம்ம கேப் கொடுத்தா தான் டைஜஷன் வில் ஃபுல்லி ஹேப்பன். நம்ம யூஸ்வலி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஐயோ பசிக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து வயிறு இல்லை, மைண்ட். ஏன்னா நம்ம வந்து அப்படி பழக்கிட்டோம், இவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றது, இவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ தான் கீழே அரைச்சிக்கிட்டே இருப்போம், அதுக்குள்ளே வேலை ஒன்று வந்து சேரும், வெயிலி வந்து ஒன்று வருதேன் அப்படின்ட்டு இங்கே முடிக்காமல் அடுத்து சமம் பண்ணி இதுதான் வந்து கான்ஸ்டிபேஷன்லாம் நம்மளுக்கு வருது. அது சாப்பிட்ட சாப்பாடோட நியூட்ரிஷன் கூட இட்ஸ் நாட் ஃபுல்லி அப்சார்ப். ஸோ யூ டூ திஸ், யூ ப்ராக்டிஸ் திஸ், பிலீவ் மீ வித்இன் அ மந்த் வாட் எவர் இஷ்யூ தட் யூ ஹேவ் நிறைய இருக்குது. நீங்கள் ஆக்சுவலி இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை பற்றி நீங்கள் எடுத்து படிக்கலாம், இந்த பூசணிக்காய் ஜூஸை பற்றி எடுத்து படிக்கலாம், செலரி ஜூஸோட ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எடுத்து படிக்கலாம். அ லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் வில் கெட் ரிசால்வ் வென் யூ டூ திஸ், வென் யூ ப்ராக்டிஸ் திஸ். டேக் யுவர் மீல் லாஸ்ட் பை 6:30, 7 at night. சரி 7 o'clock சாப்பிடும், 7 o'clock பிரியாணினா சீலமாதிரி சீக்கிரம் நிறைய வச்சு அப்படி சாப்பிட்றது இல்லை. அதனால நான் என்ன சொல்ல, மற்ற எப்படி இறங்குமோ டைஜஷனோ அப்படி இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நேரத்தில் யூ ஹேவ் டு டேக் லைட் ஃபுட். நான் யாரையும் சொல்லுவேன், ஸோ 7 மணிக்கு நிறைய சாப்பாடு சாப்பிடணும்னு இல்லை பை. ஸோ அந்த நேரத்தில் லைட் ஃபுட், ஸோ ஹெவி மீல் யூ டேக் ஒன்லி இன் தி ஆஃப்டர்நூன்.
இந்த மாதிரினா எனக்கு பஸ்கிமே அப்படிலாம் அப்படிலாம் இல்ல. நான் வளர்ற பிள்ளை எனக்கு பசிக்கும் அந்த இல்ல. நம்ம எல்லாரும் இங்க எல்லாருமே வளர்ந்துட்டீங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. Only when this layer is functioning optimally, the rest will start working optimally also. இல்லாட்டி நம்ம அது ஒரே இடத்துலயே சுத்தி 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 வந்துட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு ஆசனால மேட்ல பாஞ்சி பிஞ்சு எல்லாத்தையும் புளிஞ்சு வெளியே எடுத்துட்டு சாப்பாட்டுல நம்ம திரும்பி எல்லா டாக்ஸினையும் எல்லாத்தையும் திரும்பி ஏன் சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச்.